என்னை உத்து பார்க்க வச்சு. நிஜமாவே நீ தான், நான் தானே இது அப்படின்னு பார்க்க வச்ச வருஷம் அது. ஆக்சுவலாக நான் என்னையும் அசிங்கப்படுத்திருக்கேங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். இப்போ ஷூட்டிங் இப்போ சாப்பிட்ற இடத்துல விட பண்ணேன். ஒரு ஷூட்டிங் பண்ணப்போ நீங்களாம் இங்கே உட்காரணும் அப்படி போங்க அப்படின்னு, நான் இன்றைக்கி சாப்பிடவே இல்லை அங்கே, அந்த ஸ்பாட்டில் சாப்பிடு. ஆனால் புரியும் அவன் ஏன் என்ன பண்ணுறான்னா, அவன் இருக்கிற இடம் நான் இருக்கிற இடம் வித்தியாசம் அவ்வளோதான். உங்களுக்கு தொழில் தெரிஞ்சால் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க சில இடத்துல, கண்டிப்பாக அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களாம் தேவை நமக்கு, அவங்க தான் எனர்ஜி பூஸ்டர். என்னை சுற்றி இருக்கவங்களும் காட்டாங்க, சினிமாவுக்கு போனால் அவனை மாதிரி ஆகிடுவா, ஜாகிரதைன்றான் பாரு, அவன் லைஃப் பாரு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஒருவேளை நான் இந்த இடத்துல இன்னும் கீழே போயிட்டேனாலும் பாரு, வாழ பச்சை வச்சு வாழ தெரியலாம். ஸோ எப்பயுமே என்ன பண்ணாலும் கை நீட்டி பேசுறதுக்கு நாலு பேர் இருக்கு தான் செய்வாங்க. அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றது மிகப்பெரிய தான். இப்போ லைஃப் இருந்தால் பிரச்சனை தான் செய்யும், பிரச்சனை பெருசான தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் யாரை பார்த்து புறம்பட்டது இல்லை பிரதர், ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது பிரதர், அது வேறு வேலை இல்லை. பக்கத்தில் இல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் தேவையில்லாது. எனக்கு பசிக்குதான் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன். அவன் இவ்வளோ சாப்பிட்றேன்னா அவன் தெம்பு இருக்க போகிறதுக்கு அவன் சாப்பிட்றான்.